கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனில் கடவுள்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புனிதமான புத்தகம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாருமே பைபிள் அப்படின்னு தக்குன்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் எப்படி காயின்க்கு ரெண்டு சைடு இருக்கோ அதே மாதிரி பேய்களுக்காக சாத்தானே நேரில் வந்து எழுதுன ஒரு புத்தகத்தோட பேர் தான் கோடெக்ஸ் கிகாஸ். இந்த புக்கோட ஹைலைட்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட ஹைட் மட்டுமே கிட்டத்தட்ட 3 அடி உயரம் அண்ட் 310 பேஜ் டோட்டலாக இந்த புக்கில் இருக்குது. அண்ட் இந்த புக்கோட கடைசியில் ஒரு சாத்தானோட முழு உருவ படத்தை வரைஞ்சிருக்காங்க. இந்த புக்குக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இவ்வளோ பயங்கரமான புக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 13th century ஒரு துறவியை தூக்கில் போட போகிறதா சொல்லி ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, என்னை தூக்கில் போடாதீங்க, நான் ஒரே நாளில் உங்களுக்கு தேவையான மனித ரகசியங்கள் எல்லாமே ஒரு புக்காக எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கிங்கும் சரி, நீ ஒரே நாள் எழுதி தந்துட்டேனா உங்களை நான் உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த துறவியும் எழுத ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் அவரால் முடிக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருனா, சாத்தான் கூட ஒரு டீல் போடுறாரு, எனக்கு இந்த புக் எழுதி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் என்னோட உயிரை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த பேயே வந்து அந்த நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதின புக்கு தான் இந்த கோடெக்ஸ் கிகாஸ். இந்த புக்கை நம்ம நேராக எழுதணும்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும்.